ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பெண்களுக்கான பிரத்யேக சாரி கலெக்ஷன், புத்தம் புது ட்ரெண்டி டிசைன்ல மொத்தமா ஒரே இடத்துல தன்வி பொட்டி சென்னை மற்றும் மதுரையில். எக்காரணம் கொண்டு இந்த படம் யாரையும் எந்த ஜாதிகளையும் அடிச்சுக்கிறதுக்கு கோவப்படவும் வைக்காது. நாட்டா மெசன் தோன்று அடுத்த அப்படின்னு எல்லாம் பேசிட்டு நாட்டா சாதி பெருமை பேசல, நாட்டாம வந்து பேரை வச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த படத்துல சாதி பெருமை எதுவுமே இருக்கு. அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன சாதினே சொல்லிக் கொடுக்காம வளர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அடிப்படையில் சொல்கிறோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கிறத வந்து தடுக்குது. ஸோ இது எப்படி சார் ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருக்குது, எப்படி இதுக்கு ஒரு தீர்வு காலம் நினைக்கிறீங்க? நம்ம பேசிக்கலாம் சார். இப்போ ஜென்ரலாகவே சேரன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காருனால அந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தைரியமாக எல்லாரும் சொல்லிடுறாங்க. இதுதான் சந்தோஷம். அந்த நம்பிக்கை வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பணமாக மாறாதது என்ன காரணம் சார்? இந்த முதல் நாளே விமர்சனம் சொல்லி படத்தை காலி பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்க அந்த கதை கேட்டோன்னு நீங்க பண்ண முடிவு பண்ணல, ஓகே. ஆனா இப்ப ரீசெண்டா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வந்து சாதி பத்தின படங்கள் வருது, இந்த படங்களாலதான் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு விஷயம் மாதிரி, சென்னையில பேசும்போது சென்னையில வந்துட்டு யாருக்கும் பெருசா தெரியல, பக்கத்துல இருக்க என்ன சாதி ஏதுன்னு பாக்குறதுல, ஆனா ஊர்ல எல்லாம் அது இருக்கு அப்படின்னு போது, இந்த படம் வர்றதால அங்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுதுன்னு பாக்கலாமா, இல்ல இந்த படம் வர்றதாலதான் அதிகமாகதேவா சார்? இந்த படத்தினால அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, இந்த படத்தினால கொஞ்சம் அவேர்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எந்த வழியில் போனால் விடுதலை பெறலாம்னு தெரியாமல் தான் இவ்வளவு கோபமும் இவ்வளவு ஆக்ரோஷமும் இவ்வளவு வன்முறையும். அதனால தான் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளுக்கான அடிதடிகள் நிறையா நடக்குது, வெட்டுக்குத்து நடக்குது, இரத்தக்கிளறிகள் நடக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து அதை அதிகப்படுத்தாது, அதை வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும். சரி, நம்மளோட விடுதலை பெறுவதற்கு பல வழிகள் இருக்குது. உலகம் வந்து பறந்தது. நான் மேலூர்லேருந்தே இருக்கணும் அப்படின்னா நான் டைரெக்டாக இருக்க முடியாது. நான் சென்னை வந்ததுனால தான் டைரெக்டர் ஆகியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல அழுத்தப்பட்டு ஒரு இப்போ ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்குறோம், ஆழம்னா இங்கே போக மாட்டோம், நீச்சல் தெரிஞ்சுன்னு நீங்கி போயிடுறோம். ஒன்று ஆழத்தை கடந்து ஓர வேற ஒரு பாதையில் போகணும், இல்லை நீச்சல் தெரிஞ்சு அதை கடந்துடணும். ஸோ அது மாதிரி தான் இந்த படம் வழி நடத்தும். நீ வந்து உனக்கான கோபம் உனக்கான ஆக்ரோஷம் எல்லாம் சரி, ஆனால் உன் வாழ்க்கை அழகானது, நீ அதை அழகாக்கிக்கணும். நீ எப்போ பார்த்தாலும் ஒரு கத்தி விளிம்புலையும் நிற்கக்கூடாது. ஸோ உன்னை நம்பி உன் மனைவி இருக்குது, உன் குழந்தைங்க இருக்குது, உன்னை படிக்க வைக்கிற அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாரோட வாழ்க்கையும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஒரு சிறுநேர கோபம், இல்லை ரொம்ப வருஷமாக நமக்குள்ளே இருக்க அடக்குமுறைக்கான கோபம் வந்து நம்மளை பழி காவு வாங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கு பிறந்தோம். ஸோ அப்போ அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தணும்ல லைஃப்பில், அவனை வந்து ஒரு தெளிவாக்கணும்ல, ஏய் உன் கோபம் சரி, ஆனால் அதை நீ போய் ரீச் பண்ணுற முறை தப்பாக இருக்குது, இப்படி போ அப்படின்னு காமிக்கிறதுக்கான படமாக தான் இது அமையும். எக்காரணம் கொண்டு இந்த படம் யாரையும் எந்த ஜாதிகளையும் அடிச்சுக்கிறதுக்கோ கோவப்படவோ வைக்காது. ஓகே, அப்படி படம் இல்லை இது. இது வந்து ஜாதியோட வழியவோ ஜாதியோட பிரச்சனையோ ஜாதியோட அழுத்தங்களையோ பற்றி மட்டும் பேசலை, அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ எதனால கேட்டோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, மாமன்னன் அந்த மாதிரி படம்லாம் வரும்போது எல்லாமே வந்துட்டு அவங்களோட உரிமைக்காக வந்து பேசுகிறாங்க. அது வந்து கரெக்டாக போய் சேரணும், ஏன்னா அந்த ஜாதி விட இந்த ஜாதி பெருசுன்னு சொல்ல வரல, பட் எல்லாருமே சமம், எல்லாரோட உரிமை வந்து இருக்குது, அவங்களோட உரிமை அவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மாமன்னனில் வந்துட்டு ரத்னவேலு கேரக்டர் மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி அதை மட்டும் வந்து ட்ரெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எடுக்கிற நோக்கமே மாறிடுது, அவர் எடுக்கிற நோக்கமே தப்பாக போயிடுது. ஒரு சாரர் தாங்க அது, எல்லாரும் அதை உடனே கொடி பிடிச்சி எல்லாரும் அந்த ரத்னவேலு கேரக்டரை தூக்கிட்டு வந்துடல. ஒரு தீவிரத்தில் அது அந்த தன்னோட இதில் தீவிரமாக இருக்க சில பேர் பண்ணுறாங்க. இது வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு 100% எதிர்ப்பு இருந்த இடத்துலேருந்து இப்போ மெதுவாக 50% மாறியிருக்கா, இப்போ 50% கீழே 30 ஆகுதா? அப்போ என்னன்னா, எல்லா வகுப்புலேயுமே யோசிக்கிறவங்களும் இது சரின்னு திங்க் பண்ணுறவங்களும் ஆமாம் ஏன் இப்படி நடக்குன்னு மாறுறவங்களும் மாறியிருக்காங்க. அது படிப்பின் அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில், கல்வி அறிவின் அடிப்படையில் அவங்க தன்னை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சதவீதம் குறைஞ்சிருக்குன்றப்ப இதுக்கு முயற்சிகள் தானே காரணம், இத்தனை வருஷம் நடந்த முயற்சிகள் தானே. இப்போ நீங்கள் நானும் ஃப்ரெண்டாக பழகிறோம், ஸ்கூலில் வந்து என் பக்கத்தில் துணைக்கண்ணன் உட்காந்துருப்பார், இங்கிட்டு வெங்கடரன் உட்காந்துருப்பார், இங்கிட்டு இன்னொருத்தர் உட்காந்துருப்பார். ஸ்கூலில் வந்து நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஜாதியை பார்க்குறதே இல்லை. ஆமாம், அவன் அந்த ஜாதிக்காரனை பார்த்தா நான் பழகலையே ஸ்கூலில். அப்போ அந்த பழக்கம் என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் கல்வி அறிவு வளர 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 படித்தவர்கள் அதிகமாக அதிகமாக மெதுவாக இதில் ஒரு இணக்கத்தன்மை உருவாகிக்கிட்டே இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ அதுதான் இன்றைக்கி 30% குறைஞ்சிருக்கு எதிர்ப்பு. இது இன்னும் நாளடைவில் குறையும். அதனால் உரிமை, அவங்களுடைய உரிமைகளை பேசுகிறாங்கன்னா அது அவங்களோட உள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், அதை எப்படி வெளியே பதிவு பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களும் அதுக்குள்ளே இருக்கோம், ஆனால் வெளியிலேருந்து சரி இவங்களுக்கும் பிரச்சனை இவங்களுக்கும் பிரச்சனை,
இதை வந்து பார்க்குறதுக்கு என்ன வழி, ஒரு எழுத்தாளனா ஒரு இயக்குனரா நாங்கள் என்ன வழி, அதை சொல்கிறோம் அவ்வளோதான். அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தீங்க, நிறைய டயலாக்ஸ் வந்து நல்லா இருந்தது. நாதியத்து போய் கிடக்கிற எங்கள் மக்களுக்கு சாதியத்து போனால் நல்லாயிருக்கும், அதேமாதிரி இந்த அம்பேத்கர் பெரியார் மாதிரி எல்லாரும் இருந்துட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு டயலாக்ஸ் மூலிமா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஒரு 1% வந்தாலும் பெரிய விஷயம், பட் நம்ம இதை வந்து பேசிகிட்டே தான் இருக்கோம். ஒரு படம் வருது, அதை பார்க்குறாங்க, திருப்பி அவங்க ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமாம், அது உண்மைதான். படம் வருது பார்க்குறாங்க, என்னென்னா பெருமையை சாதி, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய படங்கள் சாதி பெருமைகளை பேசிட்டு போயிடுச்சு. நாட்டாமச்சு மெகோன்று அது தேவன் அப்படி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு போயிடுச்சு. இந்த படங்கள் சாதி பெருமை பேசலை, நாட்டாம வந்து பேரை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் சாதி பெருமை எதுவுமே இருக்கு இல்லை. எங்கள் டேரக்டர் படம் நீங்கள் மட்டும் நான் அதை சொல்லலை, பட் ஆனால் அவர் சாதியை காட்டுறாங்களா உயிர் வாழ்க்கைன்ட்டு? இல்லை, அப்படி காட்டல. சரி சரி, நாட்டாம அண்ணன் தம்பிகள் உள்ள கடன் தம்பிகள் தான். ஆனால் இந்த மாரிசெல்வராஜும் ரஞ்சித்தும் படம் எடுத்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரோஸ் வந்துருந்து கரெக்டு. அந்த அதுக்கான இடைவெளி வேறுபாடு தெரியுதுல்ல சார்? நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஸ்கூல் பசங்களை இருக்கும்போது அந்த விஷயம்லாம் இல்லை அப்படின்னு, பட் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல் பசங்க வரும்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே மாறிடும். ஏன்னா ஒரு ஒரு சாலை விதியை மீறுறதுலேருந்து எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, வளர்ந்தப்புறம் தான் நம்மளுக்கு அந்த அதை மீறிடலாம் என்ன நடந்துட போகுது அப்படின்னு வரும். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த சாதி வந்துட்டு சின்ன பசங்க, அதாவது ஸ்கூல் பசங்களுக்கே வரைக்கும் போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக நாங்குநேரியில் நடந்த அந்த வெட்டு சம்பவம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் அந்த கருத்து ரீச் ஆகுது, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நல்லா இருக்குன்னு. ஆனாலும் இதை மாறுறதுக்கு இன்னொரு 30 வருஷமோ 50 வருஷமோ தெரியல. அதை பார்க்கும்போது ஒரு படைப்பாளி உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை, ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இங்கே நடந்தது, இப்படி ஒரு வெட்டுக்கூத்து நடந்திருக்கு அப்படின்றத செய்தியாக வருவதே ரொம்ப அரிதாக இருந்தது. அது பேப்பர்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தால் தான் படித்தவனுக்கு தெரியும். அதோட புகைப்படங்களோ அதோட தளங்களோ இல்லை, அது மீண்டும் மீண்டும் என் மனசுக்குள்ளே வந்து என் முன்னாடி கண்ணு முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு இல்லை. அதனால் என்னென்னா பெரும் கலவரங்கள் உருவாகாமல் இருந்து கொஞ்சம் காமாக இருந்த சொசைட்டியாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மீடியாக்களும் சமூக வலைதளம் உருவான உடனே எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த நியூஸை ஷேர் பண்ண அதை படிக்கிற பார்க்குற அத்தனை பேர்த்துக்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு உணர்வு கிளப்பி விடுது. ஸோ அடங்கி இருந்ததை எதை காமிக்கணுமோ அதைத்தானே காமிக்கணும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் வந்து உடனே என் செய்தி முன்னாடி வரணும், என் செய்தி பேசப்படணும்ட்டு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஷேர் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த உணர்ச்சி வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க உணர்ச்சி தான், அது எப்படி வெளியே வராமல் இருக்கும்? அப்போது வெளியே வருது. ஸோ என்னை பொறுத்தவரை மீடியாக்கள் இல்லை தொலைக்காட்சிகள் இல்லை செய்தி ஊடகங்கள் இதை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லது. அது கூட இதை மீறி வெளியே கொண்டு வர்றதுக்கும் தூண்டி விடுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு குற்றவாளியை வந்து நம்ம கோர்ட்டுக்கு பிடிச்சிட்டு போகும்போது தலையை மூடி கூட்டு போகிறோம்? ஆனால் பட் நியூஸே வெளியே தெரியாமல் போயிடுமே சார்? நியூஸ் ஏன் வெளியே தெரியணும்? தெரிஞ்சு நீங்கள் தீர்வு காண போகிறீங்களா? என்னென்னா தெரிஞ்சு நம்ம தீர்வு காண போகிறோம், இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வருது இல்லை? நினைக்கிறது குறைவு தானே. அவேர்னஸ் வருதுன்னு நினச்சிருந்தா தான் எத்தனை வருஷத்துக்கு இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு அவேர்னஸ் வந்திருக்கணுமே. அதான் வரலையே, நம்ம தான் ஒரு 2 கோடிக்குள்ளே எதிராகவே நிற்கிறோமே. அப்போ இதை சமூகப்படுத்த, இதை சரி சுமூகப்படுத்தணும், இதை சரி பண்ணணும்னா இந்த மாதிரியான செய்திகளை அமுக்கணும் எப்போவுமே. நம்ம ஊரில் வந்து டாக்டர்ஸு ஒரு அப்பாவுக்கு புற்றுநோய் வந்துருச்சு இறக்க போகிறான்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டார். ஆமாங்க, அவர்னஸ் வரணும், அவங்க அப்பா செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மெதுவாக பக்குவமாக மனநிலை பார்த்து சொல்லுவோம். அது மாதிரி தான் இதுவும், இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இது தவறு தான், இதை காட்டுறதுனால என்ன ஆகும், இங்கே நம்ம மனிதனே வந்து மூர்க்கத்தனம் வந்தவன், இவன் சும்மா தன்னை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கான், அந்த மூர்க்கம் உடனே வெளியே வரும், உடனே சண்டையாகும். இங்கேருந்த சண்டை அங்கே தொடரும், அங்கேருந்த சண்டை 100 அர்த்தம் தொடரும். எதுக்கு அப்போ அது, அப்போ அந்த காவல்துறையோ இல்லை சட்டமோ இல்லை ஊடகங்களோ இதில் ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கணும், காமிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் அந்த பகுதியில் இருந்து வந்தனால சொல்கிறேன், நீங்கள் பசங்களில் இருந்த ஏன் அதிகமாக இன்றைக்கி தான் சாதி தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க, முன்னாடி கிடையாது. அப்புறம் இன்னொன்று, அந்த ஊர் வகையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுமைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஊரில் என்ன சாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா போஸ்ட்டில் அந்த கவர்மெண்ட் போஸ்ட் கம்பெனியில் கலர் எடுக்குமா, அங்கேயே கலர் அடிச்சிருவாங்க, கலர் அடிச்சிருப்பேன், அந்த கலர் தான் இந்த சாதி அங்கே இருக்குன்னு இன்றைக்கு இருக்குது. இதை நம்ம தவிர்க்கணும் அதுன்னு. அப்புறம் இன்னும் கயிறில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து இந்த சாதி ஒரு கயிறு கட்டியிருக்கிறாங்க, அந்த மாதிரி கட்டிட்டு போகிறாங்க, இதெல்லாம் முன்னாடி கிடையாது சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன சாதினே சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அடிப்படையில் சொல்கிறோம். ஆனால் அது எதை வந்து தடுக்குது அப்படின்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கிடைக்கிறத வந்து தடுக்குது. ஸோ இது எப்படி சார் ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருக்குது, எப்படி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம்னு நினைக்கிறீங்க சார்? நம்பேத்கரா இல்லை சார், ஒரு 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 படைப்பாளியாக அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பட் அது ரிசர்வேஷன் போய் தடுக்கிற போது அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிடுது. யார் அதுக்கு தேவைப்படுறாங்கன்னு ஒன்று இருக்குது.
யாருக்கு அது தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது. தேவைப்படுபவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம், ஆனால் அமைதியான வழியில். தேவைப்படாதவர்கள் அதை நிராகரிக்கட்டும். அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த படம் வந்து எல்லாரையும் மாற்ற சொல்லி சொல்லலை. உனக்கு இது கஷ்டமாக இருக்கா, உனக்கு இது அழுத்தமாக இருக்கா, உன்னால் இப்படி வாழ முடியலையா, இப்படி ஒரு வழி இருக்குது மாறிக்க, அவ்வளோதான். அந்த ஹோட்டல் மெஸ்ஸிலே சாப்பிட்டாங்க, வயிறுலாம் புண்ணாக போச்சுன்னா மெஸ்ஸை மாற்றுறான்றம்ல, ஓகே அவ்வளோதானே. இல்லைங்க, நான் அந்த மெஸ்ஸில் தான் அவங்க இங்கே தான் எனக்கு சோறு கூட போடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தானே இது. அதனால் யாரையும் இங்கே கட்டாயப்படுத்தலை. தமிழ் குடிமகன் ஜாதி வேணாம் அப்படின்னோ, நீ ஜாதியை மறந்துடு அப்படின்னோ, இல்லை ஜாதி இது பேரை மாற்றி தமிழ் குடி கட்டாயப்படுத்தலை. உனக்கு வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கா, உனக்கு உன்னுடைய அவமானங்கள், உனக்கு கிடைக்கிற சலுகையை விட உன்னோட தன்மானம் பெருசாக இருக்கா, நீ இந்த வழிக்கு வா, அவ்வளோதானே சார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 5 இயக்குநர்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க, அது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா இப்போ டேரக்டர்ஸ் வந்து நடிக்கும்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு வேற. நீங்கள் ஒரு ஃப்ரேம் வச்சாலோ, இல்லை நீங்கள் கதையில் ஒரு டைலாக் சொன்னாலோ, இல்லை ஏதோ ஒரு சீன் சொன்னாலோ, அவங்க ஏதாவது எதிர்த்து சொல்லிடுவாங்களோன்னு ஒரு தாட் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது தடுத்துச்சா? தடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை, நான் பெரிய நம்பிக்கை உங்களுக்கு. தடுத்துருக்காங்களா? இல்லை, அதை எப்படி தடுக்காமல் இருக்கும்? அது நடக்கலன்னா அப்புறம் அதுக்கு நேரம் இல்லையா? அவங்க அப்படி சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி அப்போ எப்படி எடுத்து முடிச்சிங்க? அதுதான் யார் நிறைய உங்களுக்கு சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை 5 பேரில் யார் நிறைய சஜஷன் சொல்லுவாங்க? சேரன் சாரா இல்லை? இல்லை, நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னா நம்ம வந்து சொல்லிடுவோம், இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ இதெல்லாம் நான் இல்லைனா நம்ம அசிஸ்டன்ட் இருப்பி சொன்னாங்கன்னா, சரி இதெல்லாம் மாற்றிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதனால இந்த பிரச்சனை வரல. மற்ற தாசில்தார் கையெழுத்து போன மாதிரியே சொல்லுங்க நீங்கள், இதெல்லாம் மாற்றம். அப்போ இந்த டைலாக் இது வச்சா இந்த டைலாக் இடிக்கணும். அப்படி கற்பனை, ஒரு கதை பண்ணுறோம். ஒரு 5 பேர் படம் எடுக்க தெரிஞ்ச, படம் இயக்க தெரிஞ்ச, எல்லாருமே அதுக்குள்ளே இயங்குறன்றப்போ ஒவ்வொருத்த மூலையும் ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிக்கும். அப்புறம் இயக்குனாங்க, அப்புறம் நம்ம எடுத்திருக்கிற விஷயம் வந்து தனி மனிதனோட மூளையில் உருவான சிந்தனை இல்லை, அது வந்து இந்த சமூகத்திலேருந்து எடுத்தது. இந்த சமூகத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன், மற்றவங்களும் வாழ்ந்துருக்காங்கனால ஒவ்வொருத்தருக்கும் இதில் ஒரு முரண்பு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஜாதி வேணாம்னு சொல்கிறீங்களா, அப்போ இடஒதுக்கீடுக்கு எதிராக இப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் என்ன மாற்று சிந்தனை தானே? அப்போ இந்த சிந்தனையை கேட்கும்போது தான் இப்படி ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அப்போ அவர் சொன்னதில் எங்களுக்கு கிளியர் இருந்துருச்சுன்னா பேசாமல் நடிச்சிடறோம். இல்லை அதில் இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னா அதை அவர்கிட்ட வைக்க வேண்டியது தானே. இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நேற்று ஒருத்தர் கேட்குற பட்டியல் என்னம்னு சொல்லிட்டீங்களே, அதில் அது இல்லையே அப்படின்றார். அப்போ இவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ விளக்கம் கொடுக்கும்போது அப்போ இதை சரி பண்ணியிருக்கணுமோ படத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இதுதானே விவாதம், இதுதானே திரைப்படம், கூட்டு முயற்சி தானே திரைப்படம். தனி மனிதனால் ஒரு ஜெயிக்க முடியாது. இப்போ நான் என்ன நினைச்சாலும் நான் கேட்குறத நடிகர்கள் கொண்டாந்தா தானே என் படம் வெற்றி பெறும், இசை சரியாக வந்தால் தானே வெற்றி பெறும். தனியாக ஒரு டைரக்டரால் மட்டுமே ஜெயிச்சிட முடியும்னா அது ரொம்ப கஷ்டம் சார். கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அவங்க புரிதலும் இருந்து எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருந்தது. எல்லாரோட புரிதலும் சேர்ந்ததுனால அவருக்கு இது ஒரு சிறந்த படமாக உருவாகியிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து வெறுமனே வந்து நீங்கள் சண்டை போட்டிங்களா சண்டை போட்டிங்களான்னு பார்க்கக்கூடாது. அந்த சண்டையில் இது எப்படி மாறி இருக்குன்றது அவருக்கும் அது தெரியும். இவரோட முந்தைய படங்களுக்கும் இப்போ உள்ள படங்களுக்கும் இவரே ஒரு அனுபவத்தை ஃபீல் பண்ணியிருப்பார். சரி, எனக்கு இது வந்து இப்படிலாம் இருந்ததுனால, இப்படி ஒரு பெரிய ஆட்களை உள்ள ஒன்று கொண்டாந்ததுனால, பெரிய டெக்னீஷியன்ஸ் வந்ததுனால இந்த தரம் மாறி இருக்கு. இவர் நிறைய பணத்தை விட்டுருக்காரு. அந்த நிறைய பணத்தை விட்டதில் இந்த தரம் வந்து அவருக்கு முதல்ல கிடைக்கல, இப்போ கிடைச்சிருக்கு. இப்போ கிடைச்சதுக்கு காரணம் இந்த படைப்பாளிகள் தானே, ஒவ்வொருத்தரும் தானே, கேமராமேனாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லாம் தானே. அப்போ கூட்டு முயற்சின்னு அவர் நம்பிட்டாருனாலோ, இல்லை நான் நம்பிட்டாருனாலோ ஒரு சிறந்த படம் உருவாயிரும் சார். இப்போ ஜென்ரலாகவே சேரன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காருனால அந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தைரியமாக எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்படின்னு தான் சந்தோஷம். இல்லை சார், அதான் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நான் காலையில் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட வீட்டில் சொன்னாங்க, சேரன் ஒரு படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தும் அந்த நம்பிக்கை வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பணமாக மாறாதது என்ன காரணம் சார்? அந்த நம்பிக்கை மக்களுக்குள்ளே இருக்குது, அந்த நம்பிக்கை தியேட்டர்காரங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இல்லை. அவங்க போட்ட உடனே பணம் பார்க்க நினைக்கிறாங்க. என்னுடைய படங்கள் வாய்வழி செய்தியில் தான் ஓடி இருக்கு. அதை வந்து ஃபேன் ஃபாலோவிங்கை வச்சுக்கிட்டோ, இல்லை பெரும் கூட்டத்தை என்ன பண்ணாலும் வந்து பார்ப்போம்ன்ற ஒரு மடமையை வச்சுக்கிட்டோ நாங்கள் வந்து படம் பண்ணலை. நல்ல படம் எடுத்திருக்கோம், வந்து பாருங்கன்னு சொன்ன முதல்ல என்னோடய படங்கள் ஓடின காலகட்டத்தில் ஒரு 15 நாள் கண்டிப்பாக திரைப்படத்தில் திரையரங்கத்தில் ஓடும், ஓடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இன்றைக்கி முதல் நாள் முதல் ஷோவுக்கு ஆள் வரலனால படத்தை மாற்றிடுறாங்க. ஸோ அப்போ நிறைய பொருளாதார சிக்கல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து அதில் மாட்டிக்குது. அப்போ ஒரு படம் ஃபெயிலியர் ஆகும்போது திருப்பி அடுத்த படத்தில் வந்து அந்த பொருளாதார சரிவு, படம் ஃபெயிலியர்ன்றது கண்டென்ட்டில் இல்லை பிஸ்னஸில், அப்போ அதை திருப்பி சரி பண்ணுறதுக்கு நேரம் எடுக்குது. ஸோ என்னுடைய திரைப்படங்களை வந்து மக்கள் பார்க்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறுறோம். இவ்வளோதான் இதில் உள்ள பிரச்சனை. இப்போ எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க, விடாமல் நீங்கள் திருப்பி அந்த சினிமா மேலே இருக்க காதலால் வரீங்க, பட் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிற மோட்டிவேஷன் என்னது? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாற்று வழி உருவாக்கிக்கிட்டே தானே இருக்குது. இப்போ நம்ம சினிமா திரையரங்கத்தில் ஓடலையா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல வந்து
ரஜினி சார்ட்டை ட்ரை பண்ணுறேன் கிடைக்கலையா, கமல் சார்ட்டை ட்ரை பண்ணுறேன் கிடைக்கலையா, கிடைச்சி முரளி கிடைச்சாரா ஓகே வாங்க வெட்டி கூட்டிட்டு இருப்போம்னு வந்து வந்துடுறோம். இல்லை இவரை வச்சு பண்ணுறோம் அவரை வச்சு பண்ணணும் போகும்போது அடுத்தபடியாக ராஜகிரண் சார் போதும் எனக்கு அருண்குமார் போதும்னு நினச்சிட்றோம். ஏன்னா அன்னைக்கு வந்து படத்தை மக்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் திரையரங்கத்துக்குள்ளே ஓடும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. வேற பைரசி, இந்த முதல் நாளே விமர்சனம் சொல்லி படத்தை காலி பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ மக்களே படம் பார்த்து அவங்களே நல்லா இருக்கான் நல்லா இருக்கான், வாட்டோகிராஃப்லாம் வந்து நல்லா இருக்குன்ற வேண்முகத்துலேயே தான் அவ்வளோ ஓடிச்சு. அந்த வாய்ப்பு இன்னைக்கு குறையுது, போட்டி அதிகமாகுது. ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அன்றைக்கெலாம் நாலு படம் ரிலீஸ் ஆனால் பெரிய விஷயம், நாலு படம்ன்றது தீபாவளி பொங்கல் அப்படித்து ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி வார வாரம் ஏழு படம் ரிலீஸ் ஆகுமா, ஏழு படம் எட்டு. அப்போ ஷோ இன்னும் ஒன்று, மக்களுக்கு எந்த தியேட்டரில் எந்த ஷோ எப்போன்றது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவில் நாங்கள் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணால் அதில் வந்து எவ்வளவு பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியுது. அப்போ எங்களுக்கு நான் டைரக்டர்னு ரொம்ப இருமாப்பாக தெரிகிறத விட ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் நான் முடிவு பண்ணுறேன், நல்ல கண்டென்ட் நல்ல கதை சின்னதாக பண்ண முடியும், பட்ஜெட் இவ்வளோ தான்னா அதை ஓடிடிக்கு பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்கன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு பண்ணலாம் திரைக்கு பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றோம். ஸோ இப்படி நம்ம அந்தந்த காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை மனதில் வைத்து நம்மளுடைய ரூட்டுகளை மாற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும். நான் தியேட்டருக்கு தான் பண்ணுவேன்னு நினச்சா எனக்கு டேட்டு வர வரைக்கும் உட்காந்துருக்கணும். நான் ஓடிடியில் எனக்கு பண்ண தெரியுங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னா நான் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்னை மாற்றிக்கிறேன். ஸோ ஃபைனலி தமிழ் குடிமகன் மக்கள் வந்து எதிர்பார்த்து என்ன எதிர்பார்த்து வரலாம், படம் வந்துட்டு அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக மக்கள்கிட்டே சொல்லுங்கள். எப்பவும் போல தான், இப்படி நாங்கள் வாயிலேயே கத்துவோம், நீங்களும் நிறைய இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருப்பீங்க, அவங்க தான் டிசைட் பண்ணணும் போய் பார்க்கணுமா வேணாமான்னு. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சேரன் சார் படமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் வீட்டில் சொன்னாங்கல்ல, அப்படி எல்லார் வீட்டிலையும் நினைச்சாங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்த்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பெண்களுக்கான பிரத்யேக சாரி கலெக்ஷன், புத்தம் புது ட்ரெண்டி டிசைன்ல மொத்தமா ஒரே இடத்துல தன்வி பொட்டிக், சென்னை மற்றும் மதுரையில்.